அன்பான தம்பி தங்கச்சி இன்று கூட ஜேசி விபிஎஸ்க்கு இரண்டாம் நாள் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நாளோட தலைப்பு என்ன தெரியுமா? அன்பே உதவுவதற்கு வழிகாட்டி. இந்த நாளோட பாடத்தின் தலைப்பு அன்பே உதவுவதற்கு வழிகாட்டி. கண்டிப்பாக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்கிற பிள்ளைங்களாக இருக்கணும்னு தான் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட விருப்பப்படுகிறார். நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்னா அந்த அன்பை அவங்களுக்கு உதவி செய்கிறதின் மூலமாக மட்டும்தான் நம்ம காட்ட முடியும். ஸோ இதை அழகாக இயேசு கிறிஸ்து ஒரு உவமை மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், கப்பர்நகும் என்ற ஊருக்கு இயேசு கிறிஸ்து போனப்போ அங்கே நாலு நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து அவன் மேலே அன்பு வைத்து அவனோட கஷ்டத்துக்கு உதவணும்னு சொல்லிட்டு அவனை பல முயற்சிகள் செய்து இயேசுவோட சமூகத்தில் கொண்டு வரப்ப அவனுக்கு விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அந்த நாலு நண்பர்கள் அவன் மேலே வைத்த அன்பை உதவி மூலமாக காட்டினாங்க. ஸோ இந்த நாள்லையும் நாம் மற்றவர்கள் மேலே அன்பாக இருக்கணும்னு சொல்லியும் மற்றவர்களோட தேவைகளுக்கு நம்ம உதவுறவங்களாக இருக்கணும்னு தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நிறைவேற்ற பிள்ளைங்களாக நம்ம காணப்படுவோமா? ஸோ இந்த நாளுக்குரிய ஒர்க் புக்கை நம்ம ஃபில் பண்ணலாமா? இப்போ பேஜ் நம்பர் 5. ஸோ பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இந்த நாளில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி மார்க் 2:1-5 வசனங்கள். உங்களோட வேதத்தில் மார்க் 2:1-5 வசனத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 6 படங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 படங்களும் அக்கா சொன்ன அந்த கப்பர்நகும் சம்பவத்தை விவரிக்கிற படம் தான். இந்த 6 படமும் சரியான வரிசையில் இல்லை. நீங்கள் அந்த சம்பவத்தை வாசித்து இந்த 6 படங்களையும் சரியாக வரிசைப்படுத்த போகிறீங்க. ஒவ்வொரு படத்துக்கு கீழேயும் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த படம் முதலாவது வருமோ அதுக்கு நம்பர் 1, அதுக்கு அடுத்ததுக்கு நம்பர் 2 சொல்லிட்டு 1-6 நீங்கள் ஆர்டர் பண்ண போகிறீங்க. ஈஸி தானே? நம்பர்ஸ் மட்டும்தான் போட போகிறீங்க, ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்தா தான் இதை அழகாக கரெக்டாக செய்ய முடியும். அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செகண்டில் 10 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 10 வார்த்தைகளுமே சரியாக இல்லை. நீங்கள் ஒருவேளை ஒரு எழுத்தை கூட அதோட சேர்த்தா, அப்படி இல்லைனா அதில் கொடுக்கப்பட்ட ஒரு எழுத்தை எடுத்தாலோ இல்லை மாற்றி போட்டால் உங்களுக்கு சரியான வார்த்தை கிடைக்கும். ஸோ இந்த வேத சம்பவத்தில் வரக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வீன் கொடுத்துருக்காங்க. வீன்றது உங்களுக்கு மீனிங்லெஸ்ஸாக இருக்கல, ஒரு எழுத்து மட்டும்தான் அது. இது பக்கத்தில் நீங்கள் டூ போட்டு வீடு அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த மீதி உள்ள 9 நீங்கள் எழுத்தை சேர்க்கணுமா, எழுத்தை எடுக்கணுமா, இல்லை எழுத்தை மாற்றி போடணுமான்னு சொல்லிட்டு பார்த்து சரியான அர்த்தமுள்ள வார்த்தைகளை பக்கத்தில் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் 3rd கொடுத்துருக்க நம்பர் 3rd க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு 5 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கூலு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸை உங்களுக்கு பிக்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இடங்களில் எந்த இடத்துல மற்றவர்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த படத்துக்கு கீழே உள்ள பாக்ஸில் ஒரு டிக் மார்க் போட போகிறீங்க. உங்களால் இந்த கொடுக்கப்பட்ட இடங்களில் எந்த இடத்துல உதவி செய்ய முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு டிக் மார்க் போட போகிறீங்க. ஈஸி தான பிள்ளைங்களா? நல்லா கவனமாக பார்த்து எந்த இடத்துல உதவ முடியுமோ அந்த பிளேஸ்க்கு மட்டும் டிக் மார்க் போடுங்க. அடுத்து 4th பார்த்தீங்களா, அழகாக ஒரு சின்ன பையனோட ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்களா, அந்த பையனாக நீங்கள் உங்களை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 6 ways வர மாதிரி இருக்குதுல்ல, இந்த 6 ways நீங்கள் எப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்ய முடியும்னு உங்களுக்கு தோணுதோ ஒவ்வொரு கட்டத்துலையும் அந்த ஒவ்வொரு வேஸ் வர இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. அக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்வதன் மூலமாக என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேலை எழுதலாம். இதே மாதிரி எப்படியெல்லாம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. நிறைய க்வெஸ்சனாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பட் எல்லாமே சிம்பிளான க்வெஸ்சன். நீங்கள் உட்காந்து கவனமாக செஞ்சிங்கன்னா ஒரு 10 இதை செஞ்சு முடிச்சிடலாம். அடுத்து 5th மனன வசனம் கொடுத்துருக்காங்க. இந்த நாளைக்குரிய மனன வசனம் என்ன தெரியுமா? கலாத்தியர் 6:9. கலாத்தியர் எங்கே வருதுன்னு தெரியுமா? வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்குது. உங்களுக்கு அக்கா இன்னும் ஈஸியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 263 உங்களோட பைபிளில் எடுத்துட்டிங்கன்னா
கலாத்தியர் 6:9 வசனத்தை அக்கா ஒரு தடவை வாசிக்கிறேன். அதை நீங்கள் படித்து படித்த பிறகு பார்க்காம இங்கே கொடுத்துருக்க இந்த கட்டத்தில் என்ன பண்ண போகிறீங்க, எழுதி உங்கள் பேரண்ட்டை சைன் வாங்க போகிறீங்க. பார்ப்போமா எத்தனை பேர் தப்பு இல்லாமல் படித்து எழுத போகிறீங்கன்னு. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9 இதுதான் இன்னைக்குரிய மனன வசனம். என்ன பிள்ளைங்களா, இன்னைக்குள்ள ஒர்க் ஷீட்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா, ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு செஞ்சீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதை எழுதி முடித்த பிறகு இதை ஃபோட்டோ எடுத்து திரையில் காணப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் இமெயில் ஐடியோடு நீங்கள் அனுப்பி வைங்க. இன்னும் ஜேசி விபிஎஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே இப்போவுமே உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறீங்களா?